வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா ரணன் பேசுறேன் என்னோட கிளினிக் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா போன மாசம் வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஓகே பேசலாம் போன மாசம் வந்து என் கிளினிக் ஒரு அப்பா ஒரு அண்ணா ரெண்டு பேரும் வந்தாங்க என்னன்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்துட்டு வயிறு பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்ப கருமுட்டை வந்து வலது பக்கம் கருமுட்டை வந்துட்டு டார்ஷன் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு கருமுட்டையில் நீர் கட்டி வரும் அந்த நீர் கட்டி வந்து இப்படி ட்விஸ்ட் ஆயிடும் ட்விஸ்ட் ஆயிட்டு அது வந்து வலிக்கும் அதை உடனே ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் இல்ல அது வந்து வயிற்றுக்குள்ள ரப்சர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு வந்து சாக்லேட் சிஸ்ட் வந்து டார்ஷன் ஆகுது சாக்லேட் சிஸ்ட்னா என்னன்னா இப்ப நம்மளுக்கு கர்ப்பப்பை இப்படி இருக்கு டியூப் இருக்கு கருமுட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் தீட்டு இப்படி ஆகணும் ஆனா அந்த தீட்டு டியூப் வழியா அந்த கர்ப்பப்பையில இருக்கிற எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிறது வளருது அங்க லீக் ஆகுறது அது பேர் தான் சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி வலது பக்கம் கருமுட்டையில சாக்லேட் சிஸ்ட் ஆகி அந்த சாக்லேட் சிஸ்ட் டார்ஷன் ஆயிடுச்சு வலது பக்கம் கருமுட்டையோட எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னா யூட்ரஸ் வந்து பல்கியா இருக்கு ரைட் ஓவரி வந்து 2.9 × 1.8 சென்டிமீட்டர் இருக்கு லெஃப்ட் ஓவரி பாத்தீங்கன்னா கருமுட்டே இல்ல ரீப்ளேஸ்ட் பை ஹீமோரேஜிக் சிஸ்ட் வித் பார்ஷியல் டார்ஷன் ஆஃப் சைஸ் மெஷரிங் 4.3 × 4 சென்டிமீட்டர் இது வந்து 21/8/21 இவங்க பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டோட என்கிட்ட வந்தாங்க அப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்கேன் எடுத்தேன் 21/9/21 கரெக்டா 1 மந்த் கழிச்சு இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கும் போது ரைட் ஓவரி நார்மல் லெஃப்ட் ஓவரி நார்மல் இம்ப்ரெஷன் வந்து வெறும் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் நார்மல் இன் சைஸ் எக்கோடெக்ஷன் நார்மல் இன் சைஸ் எக்கோடெக்ஷன் வந்துருச்சு ஸோ இந்த ரிப்போர்ட் நான் என் பேஜ்ல போஸ்டும் பண்றேன் நீங்க பாருங்க பொறுமையா என்னன்னா அந்த 16 வயசு ஆன ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி டார்ஷன் ஆனதுனால வலது பக்கம் கருமுட்டையோட சேர்ந்து சாரி இடது பக்கம் கருமுட்டையோட சேர்ந்து அந்த ஹீமோரேஜிஸ்ட் எடுக்கணும் இல்ல வயிற்றுக்குள்ள ரப்சர் ஆயிடும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பயங்கர பெயினோட போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்ப அவங்க அம்மா வந்துட்டு என்னோட வீடியோஸ் பார்ப்பாங்க அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் நேர ஆஷாட்ட போங்க அவங்க டிஸ்சார்ஜ் கூட ஆகல ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க அவங்க அப்பாவும் அவங்க தம்பியும் வந்துட்டு வெறும் ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு கண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours வெயிட் பண்ணி நீங்க இது சரி மட்டும் பண்ணிருப்பீங்களா எங்க பொண்ணுக்கு கருமுட்டை வேணும் ஏன் இது இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடியே கருமுட்டையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா கருமுட்டையை எடுத்துட்டு அதை பத்தி அவேர்னஸ் இல்ல கருமுட்டை எடுத்துட்டா நம்மளுக்கு முட்டை எப்படி வரும் எப்படி நம்ம மாசம் ஆகுறது எப்படி நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறது பத்தி புரியாம ஒரு பக்கம் நீர் கட்டி இந்த சாக்லேட் சிஸ்டர் வந்தோடனே அந்த பக்கம் கருமுட்டை எடுத்துறாங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பக்கம் சாக்லேட் சிஸ்டர் வந்து அந்த பக்கமும் எடுத்துறாங்க ரெண்டு பக்கமும் எடுத்துட்டா எப்படி குழந்தை பெற்றுக்கிறது எப்படி வந்து அப்புறம் கருமுட்டை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சு குழந்தை இல்லைன்னு வரமோ நான் கேட்டா ஓ அது முக்கியமோ அதெல்லாம் முட்டை வருமான புரியாம கேட்கும்போது தொலைச்சு போன ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு அம்மாக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப அது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன் அந்த நிலைமை என் மகளுக்கு இல்ல எந்த மகளுக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அப்ப அவங்க சொன்ன உடனே நான் வந்துட்டு ஒண்ணும் இல்ல நான் ரெண்டு டிப்ஸ் சொல்றேன் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு பல வீடியோல இந்த டிப்ஸ் சொல்லிருக்கேன் ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா வயால நீங்க கேட்டுருந்தேன் அந்த டிப்ஸ் அவங்க பண்ணிட்டு கரெக்டா மெடிசன் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க ஒரே மாசத்துல அப்படி இருந்த இதுவே இல்ல சரியாயிடுச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் 1 மாசம் ஸ்டாப் பண்றேன் வெறும் அவங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்காது போட்டு ஒரு 2 மாசம் கொடுத்துட்டு இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் சும்மா வெள்ளப்படுறது வெயிட் கம்மியா இருக்கு அதை கூட்டுறதுக்கு மட்டும் கொடுக்க போறேன் அதர்வைஸ் ஒண்ணுமே இல்லை இதுக்கான மெடிசன் நான் ஸ்டாப் பண்றேன் ஆனா அவங்க அம்மா நான் சொன்னதை கோடு போட்டது ரோடு போடுற மாதிரி நான் ஒரு கோடு தான் போட்டேன் 2 டிப்ஸ் கரெக்டா 30 நாள் ஃபாலோ பண்ணாங்க இது இருக்கோ இல்லையோ எல்லா அம்மாங்களும் பிள்ளைகளுக்கு வீட்டுல ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப்ஸ் நீங்களே சொல்லுங்க உங்க வாயால 10 வாழைப்பூவை 1 டம்ளர் தண்ணியை ஊத்தி 1/2 டம்ளரா வத்தை விட்டு டெய்லி கொடுத்தோம் 10 வாழைப்பூவை 1 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளரா வத்தை விட்டு டெய்லி கொடுத்தீங்க இது என்ன மருத்துவ சக்தி இருக்கு நான் சொல்லிட்டேன் பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கும் சொல்லிடுவோம் ஏன்னா வாழைப்பூ வந்து நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான் அதாவது நீங்க ப்ளீடிங் அதிகமா போறவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை போட்டு ப்ளீடிங் நிப்பாட்டுறோம்ல அந்த மாதிரி இயற்கையா கடவுள் கொடுத்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் வாழைப்பூ ரொம்ப ப்ளீடிங் போறவங்களுக்கு ரொம்ப வந்து கண்ட்ரோல் இல்லாம மென்சஸ் ப்ளீடிங் ஆறவங்களுக்கு 1 டம்ளர் தண்ணிக்கு 10 வாழைப்பூ போட்டு கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வந்தோடனே வடிகட்டி 90 டேஸ் குடிச்சிட்டே வாங்க ப்ளீடிங் நல்லா குறைஞ்சிடும் சப்போஸ் உங்க வீட்லயே பொம்பளைக்குல இருக்கு மென்சஸ் ப்ராப்ளம் அவளுக்கு இதெல்லாம் இருக்குன்னா வாரத்துல 2 நாள் 3 நாள் வாழைப்பூ பொரியலா செஞ்சு கொடுங்க தப்பே பொரியல் சாப்பிடுறதுல கிராமப்புறங்கள் அந்த காலத்துல எல்லாம் வந்து மென்சஸ் ஆன 3 நாள் ப்ளீடிங் ரொம்ப போகுதுன்னா மோர்ல வந்து ஒரு 10 வாழைப்பூ அடிச்சு கொடுப்பாங்க
கால வெறும் மைண்ட்ல அதெல்லாம் யாருக்கு தெரியதே இல்ல இது ஒரு டிப்ஸ் انا ரெண்டா டிப்ஸ் என்ன சொல்லிருக்கேன் முள்ளு முருங்கை இல மூணு இலைய தோசையில மாவு அரைச்சு அத கொடுப்போம் முள்ளு முருங்கைக்கு இன்னொரு பேர் இருக்கு கல்யாண முருங்கை அந்த மூணு இலை வந்து அரைச்சு தோசை மாவுல mix பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் சிலருக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்ல அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா மூணு முள்ளு முருங்கை இலை ஒரு மாதுளை பழத்துல ஜூஸ் சீனான இது இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இந்த ஹோமியோ மெடிசனோட சேர்த்து இந்த ஒரு டிப்ஸ் தான் நான் பண்ண சொன்னேன் வேற எதுமே சொல்லல அவ்ளோ ஈஸியா இது வந்து 1 மந்த்ல சரியாயிச்சு 50% நான் கொடுத்த மருந்து 50% வந்து வாழைப்பூவும் முள்ளு முருங்கை கீரியும் இது டாக்டர் கிட்டே போவேனா நினைச்சீங்கன்னா நீங்க வீட்லயே ரெகுலரா பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனையே இருக்காது இன்னைக்கு இந்த 16 வயசு பெண் குழந்தைக்கு சாக்லேட் சிஸ் கருப்புட்டியே இன்னைக்கு கியூர் பண்ணி காப்பாத்தணும் இல்லாம குழந்தை இல்லைன்னு இருக்கிற 100ல 90 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதனால முட்டை தானம் எல்லாம் வாங்குறாங்க முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு சாரிகேட் மதர்ஸ் போறாங்க நிறைய பேர் வந்துட்டு கருமுட்டியே இல்ல கர்ப்பப்பை வீக் ஆகுது நிறைய அதனால தொண்டு தொட்டு இது வச்சு நிறைய பிரச்சனைகள் வருது வாடகைக்கு முட்டை வாங்கதான் வாடகை தாய் வரைக்குமே இப்ப வந்து சாதாரணமா பழக்கத்துல புழக்கத்திலேயே வந்துச்சு அது எல்லாம் வரக்கூடாது நம்ம குழந்தை நம்ம கரு நம்மளே சுமந்து நம்மளே பெத்துக்கணும்னா நாம வந்து நம்ம கர்ப்பப்பைக்கு வாழைப்பூவும் முள்ளு முருங்கை கீரியும் இன்னில இருந்து ரெகுலரா உணவுல எடுத்துக்கோங்க வாரத்துல 2 நாள் முள்ளு முருங்கை தோசை சாப்பிடுங்க 3 நாள் வாழைப்பூ பொரியல் சாப்பிடுங்க மென்சஸ் எந்த பிரச்சனை வாரத்துல 1 நாளா சேர்த்துங்க வாழைப்பூல சமைக்கிறதே இல்ல நிறைய வீட்டுல இன்னைக்கு இவளும் நானும் சேர்ந்து இதை டெடிகேட் பண்றோம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் எனக்கு வணக்கடா சரியா அந்த புண்ணிய ஃபுல்லா உனக்கு நீ 100 டேஸ் நல்லா ஹாப்பியா இருப்ப ஹெல்த்தியா இருப்ப உன் எல்லா ட்ரீம்ஸ் நிஜமாயிடும் வரீடா உங்க பையன் வந்து அப்படியே இங்க வரைக்கும் கண்ணீர் நின்று அவ்வளவு லவ்விங் பையன் உங்களுக்கு சுத்தி போடுங்க வீட்டுல வச்சு சாரும் நிஜமா அவங்க ரெண்டு பேரும் வந்து அங்க அன்னைக்கு வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க கடவுளுக்கு நன்றி சொல்றேன் மேல வச்சு இந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நீங்க என்ன பார்த்ததே இல்ல என் வீடியோ தான் பாத்தீங்க என்ன உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க சொல்லி அழைச்சுட்டீங்க இன்னைக்கு இந்த ஒரு மாசம் கழிச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா கூட நீங்க மருந்து கண்டினியூ தான் பண்ண போறீங்க ஆனா அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு கடவுளுக்கு நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி थैंक यू மேம் கடவுளுக்கு தான் நன்றி இயற்கை கொடுத்திருக்கு மேம் நான் எதுமே பண்ணல வாழைப்பூ நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கு இதெல்லாம் சமைக்கிறதே இல்ல யாருமே இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வாழைப்பூ முள்ளு முருங்கைக்கு எல்லாம் சமைப்பாங்க நன்றி யா